स्टूडेंट्स नितीश मैथ्स प्लस टू ले चैप्टर टू कॉम्प्लेक्स नंबर्स एक्सरसाइज 2.7 क्वेश्चन नंबर 4 इफ 1 प्लस इज़ेड बाय 1 माइनस इज़ेड इक्वल टू कॉस 2 थीटा प्लस आई साइन 2 थीटा शो दैट इज़ेड इक्वल टू आई टेन थीटा ने रखे सो इधर ट्रिग्नोमेट्रिक कॉन्सेप्ट बेस्ड सम्स सो फर्स्ट गिवन एर्थगन 1 प्लस इज़ेड बाय 1 माइनस इज़ेड इक्वल टू कॉस 2 थीटा प्लस आई साइन 2 थीटा ओके सो फर्स्ट என்ன பண்றீங்கன்னா இந்த cos 2 தீட்டாவுக்கும் i sin 2 தீட்டாவுக்கும் இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க cos 2 தீட்டானா என்ன ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் தீட்டா minus 1 cos 2 தீட்டாவுக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்கு அதல இந்த ஃபார்முலா எடுத்துங்க ஓகேங்களா இப்போ cos 2 தீட்டாக்கு வந்து இந்த மாதிரி 3 ஃபார்முலாஸ் இருக்கும் அதல ஃபர்ஸ்ட் 1 2 cos ஸ்கொயர் தீட்டா minus 1 सेकंड 1 माइनस 2 साइन स्क्वायर थीटा थर्ड வந்து cos स्क्वायर थीटा माइनस साइन स्क्वायर थीटा இப்படி 3 ஃபார்முலாஸ் இருக்கு cos 2 थीटा அதுல ஃபர்ஸ்ட் 1 செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் sin 2 थीटा sin 2 थीटாவுக்கு ஒரே ஃபார்முலா தான் 2 sin थीटा cos थीटा 2 sin थीटा * cos थीटा சோ இந்த ஃபார்முலா இங்க பிளஸ் இங்க எழுதுறோம் 2 sin theta cos theta 2 sin theta cos theta னு எழுதுறோம் ஓகேங்களா எஸ் இப்போ இந்த சைடு 1 plus z by 1 minus z இங்க இந்த minus 1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க சோ 1 plus z by 1 minus z plus 1 னு வந்துரும் அப்ப மீதி இங்க 2 cos square theta plus 2 sin theta cos theta னு வரும் ஓகே சோ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1+z + 1-z ஹோல் டிவைடட் பை 1-z னு வரும் இங்க நம்ம 2 cos थीटा காமனா வெல்ல எடுக்கலாம் அப்ப பேலன்ஸ் இங்க cos थीटा சாரி இந்த i வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படியே எழுதிட்டே வரணும் அப்ப + i sin थीटा ஓகேங்களா இங்க sin 2 थीटा மட்டும் தான் ஃபார்முலா எழுதணும் இந்த i மறந்துட்டேன் அத ஞாபகம் வச்சி iன்றது கண்டினியூவா வந்துட்டே இருக்கு ஓகே சோ இங்க என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் z மைனஸ் z கட் ஆயிட்டு 1 plus 1 2 னு வருது 2 by 1 minus z equal to 2 cos थीटा * cos थीटा + i sin थीटा னு வருது ஓகேங்களா இப்போ நியூமரேட்டர்ல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கறதால இத 2 1 சா 2 1 சா னு கேன்சல் பண்ணிரலாம் ஓகேங்களா அப்போ என்ன இருக்கு இங்க 1 by 1 minus z equal to cos थीटा * cos थीटा + i sin थीटा சோ நமக்கு z equal to தான் ப்ரூஃப் தேவைப்படுது அதனால இது z டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா சோ டேக்கிங் ரெசிப்ரோக்கல் என்ன பண்றோம் டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கலா எடுத்துறோம் ரெசிப்ரோக்கல்ஸ் அப்ப இது என்ன ஆகும் 1 minus z னு வந்துரும் இது 1 by 1 minus z னு வரும் இது 1 by cos theta * cos theta + i sin theta னு வந்துரும் ஓகேங்களா இப்போ டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குனாவே நம்ம கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா அத இங்க பண்றோம் சோ 1 minus z = 1 by cos theta * cos theta + i sin theta சோ இப்போ இதோட கான்ஜுகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா cos theta minus i sin theta அப்ப அண்ட் டவுன் மல்டிப்ளை பண்றோம் cos theta minus i sin theta by cos theta minus i sin theta ஓகே இப்ப நியூமரேட்டர்ல 1 into cos theta minus i sin theta அதே தான் வரும் cos theta minus i sin theta பை டினாமினேட்டர்ல இந்த cos theta அப்படியே இருக்கு இது a + ib * a - ib இல்ல அப்ப a² + b² அப்ப cos² theta + sin² theta னு வந்துரும் ஓகே cos² theta + sin² theta னு வந்துரும் சோ cos² theta + sin² theta வோட ஆன்சர் 1 அப்ப 1 - z = cos theta - i sin theta whole divided by cos theta மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இதோட வேல்யூ 1 இல்லையா into 1 னு எழுதணும்னு அவசியம் இல்லை ஓகே சோ cos cos square theta + sin square theta cos square theta + sin square theta = 1 we know that identity ஓகே
So, இப்போ இந்த cos θவை தனித்தனியா பிரிச்சுக்கோ 1 minus z equal to cos θ by cos θ minus I sin θ by cos θ இப்படி பிரிச்சுக்கிறோம் ஓகே சோ இப்போ ஃபைனலா 1 minus z equal to இது 1 minus I sin θ by cos θ around tan θ ஓகேங்களா இப்போ 1 1 ஈக்குவலா இருக்கு கட் ஆயிடும் இப்போ minus z equal to minus I tan θ இப்போ இந்த மைனஸும் ரெண்டு சைடு கட் பண்ணுமானா ஃபைனலா வாட் வி கெட் இசட் ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா தட் இஸ் த ரெக்வைர்ட் ப்ரூஃப் இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்குது ஓகேங்களா ப்ரூவ்டு எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப இந்த சம் சொல்றோம் பாருங்க முதல்ல கிவன் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி காஸ் டூ டீட்டாவும் சைன் டூ டீட்டாவும் இந்த காஸ் டூ டீட்டாவுக்கு த்ரீ ஃபார்முலாஸ் இருந்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணி எழுதணும் தென் மைனஸ் ஒன் இந்த சைடு கொண்டு வந்துடணும் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இப்படி கேன்சல் ஆகிடும் தென் இங்கே ரெண்டு இடத்துலையும் டூ காஸ் டீட்டா காமனாக எடுத்தால் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு வரும் இங்கே டூன்னு வரும் இந்த டூவும் டூவும் திரும்ப கட் பண்ணிட்டா ஒன் பை ஒன் பை இசட்டுன்னு வரும் ஸோ நம்ம ப்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா இசட் வரணுன்றதால இது ஒன் பை இசட் கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டா இந்த மாதிரி வரும் ஸோ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதால இமிடியேட்டாக காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தால் வி கெட் த ப்ரூப் ஓகேங்களா நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12 இது கைடு இல்லை ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்